ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வேஸ்டான நாள் வாட்டர் பாட்டில் வச்சு எப்படி ஃபிஷ் ஸ்டாக் மேக் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஃபஸ்ட்டு இந்த 4 பாட்டில் எடுத்துக்குவோம். இந்த 4 பாட்டில் எடுத்து மேலே இருக்கிற ஸ்டிக்கர்லாம் பிச்சுக்குவோம். நாலு பாட்டில் இருக்கிற ஸ்டிக்கரும் நல்லா பிச்சு வச்சு உங்களுக்கு நல்லா தெரியுது. நம்ம கட் பண்ண 4 பாட்டில் எடுத்துக்குவோம். எடுத்து மூடியை ஊற்றுவோம். மூடியை ஊற்று அடிப்பகுதியில் இந்த மூடி சைஸுக்கு நம்ம மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணியாச்சு. இதுமாரி நம்ம 4லேயும் மார்க் பண்ணிக்குவோம். 4 பாட்டிலையும் வரைஞ்சி முடிச்சாச்சு. வரைஞ்சி முடிச்சு நம்ம கட் பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னாடி பாட்டிலோட மூடியை ஊற்றிட்டு மூடி கீழே இருக்கிற இந்த பாட்டில் ரிமூவ் ஆகி நம்ம கட் பண்ணிக்குவோம். 4 நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம மார்க் பண்ண மார்க்கை சுற்றி இப்போ கட் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணதை இப்போ சுற்றி கட் பண்ணிக்குவோம். நம்ம ஓட்ட போட வாட்டர் கேன் எடுத்து இப்போ வாட்டர் கேனை ஃபிட் பண்ணிக்குவோம். ஒரு வாட்டர் கேனை எடுத்து நம்ம ஓட்ட போட்டதில் நான் சின்னதாக தான் ஹோல்ஸ் போடுறேன். அதை உள்ளே போடுற அளவுக்கு டைட் பண்ணிக்குவோம். என்ன பண்ண போனால், மேலே ஒரு செவக ஷேப்பில் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓட்ட போட்டது சைட்லாம் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது, அது குளூவை அப்ளை பண்ணி சுற்றி ஒட்டிக்குவோம். எங்கேயும் தண்ணி லீக்காத அளவுக்கு ஒட்டிக்குங்க. இப்போ நிற்க வச்சு செவக ஷேப்பில் மேலே நம்ம வரைஞ்சிக்குவோம். வரைஞ்சி முடிச்சாச்சு. வரைஞ்சி முடிச்சதை நம்ம இப்போ கட் பண்ணிக்குவோம். வரைஞ்சி கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம சுற்றி ஒட்டிக்குவோம் எல்லாத்தையும். நம்ம ஃபிட் பண்ணி வச்சதை எல்லாத்தையும் சுற்றி குளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்குவோம். தண்ணி எங்கிலிக்காத அளவுக்கு எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சாச்சு. ஒட்டி முடிச்சது இப்போ நம்ம நல்லா வெயிலில் காய வச்சுக்குவோம். நம்ம குளூ அப்ளை பண்ணி நல்லா ஒட்டி காய வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ரெடி பண்ண இந்த வாட்டர் கேனை வச்சு உள்ளே தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்குவோம். தண்ணி ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இவ்வளோ செடியும் கல்லும் போடலாம். கல் போடலாம். இதோட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா, நம்ம வச்சுக்கிற ஃபிஷ் எடுத்து இதெல்லாம் விட்டு நம்ம ரெடி பண்ணது எப்படி ஒர்க் பண்ணுறது நீங்களே பாருங்கள். நம்ம வச்சுக்கிற ஃபிஷ் எடுத்து இதில் விட்டுக்கலாம். இது எப்படி ஒர்க் பண்ணுது, இதோட ரிசல்ட்டை நீங்கள் சொல்லுங்கள்.